உலுஜி அப்படிங்கிற ஒரே ஒரு அவர் சீடர் கூட கிடையாது. புத்தர் என்ன சொன்னாரோ ஒரு வார்த்தை கூட சொந்த கருத்தை உள்ள விடாம புத்தருடைய அந்த தியானத்தை முழுமையாக உள்ளதை உள்ளபடி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உலுஜியோட சிறப்பு என்னன்னா, இந்த உலுஜி தியானம் எப்படின்னா, நீங்க கண்ணை திறந்தும் பண்ணலாம், கண்ணை மூடியும் பண்ணலாம், உடம்பு அசைச்சிட்டே தியானம் பண்ணலாம், அசைக்காமையும் பண்ணலாம். நமக்கு பிரச்சனை வரும் பொழுது அங்கே சத்தமாக தாங்க இருக்கும். சாதாரண தியானத்துக்கும் உள்ஜி தியானத்துக்கும் என்ன வித்தியாசம், நாங்கள் ஏன் வந்து உள்ஜி தியானம் கற்றுக்கணும் அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க. அன்பே தெய்வம். புத்தர் இந்த உலக மக்களுக்கு ஒரு தியானத்தை கற்றுக் கொடுத்தார். அவரது சீடர்கள் பலர் அதை கொஞ்சம் மாற்றி மானியத்தேனை சேர்த்தி கொஞ்சமாக வேறு மாதிரி கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலுஜி அப்படிங்கிற ஒரே ஒரு அவர் சீடர் கூட கிடையாது, ஃபாலோவர். அவர் மட்டும் புத்தர் சொல்லி கொடுத்ததுலேருந்து விலகி போகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி, உள்ளதை உள்ளபடி புத்தர் என்ன சொன்னாரோ ஒரு வார்த்தை கூட சொந்த கருத்தை உள்ள விடாமல், புத்தர் இந்த உலகத்துக்கு கொடுத்த தியானத்தை உள்ளதை உள்ளபடி கொஞ்சம் கூட பிசகாமல் மாற்றாமல் இந்த உலக கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொடுத்து, அதன் மூலியமாக பல பேருக்கு அந்த பயிற்சியை கொடுத்த பெருமை உலுஜி அவர்களுக்கே சேரும். இந்த உலுஜி ஞானியிடம் அவருடைய ஆசிரமத்தில் நேரடியாக சென்று கற்றுக்கொண்ட எனது நண்பர் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தாரு. நானே அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம், இருந்தாலும் அவர் மூலியமாக கற்றுக் கொடுக்கும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எனது நண்பர் வேதாஜி அவர்களை வைத்து உலுஜி தியானம்னு நான் பல வருடமாக நடத்திட்டு வரேங்க. நண்பர்கள், விருப்பமுள்ளவங்க புத்தருடைய அந்த தியானத்தை முழுமையாக உள்ளதை உள்ளபடி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உலுஜி தியானம் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வகுப்பு ஆன்லைனில் நடத்தினா சார் நேரில் நடத்துங்க அப்படிங்கிறீங்க, நேரில் நடத்தினா ஆன்லைன் கிளாஸ் எப்போன்னு கேட்குறீங்க. மாறி மாறி வருங்க, இப்போ ஒரு மாதம் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் anatomictherapy.org வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு எப்போ எங்கே நடக்குதுன்னு பார்த்து நீங்கள் கலந்துக்கலாம். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் 2 நாள் நேரடி வகுப்பு சென்னையில் அயம்பாக்கத்தில் நடக்குதுங்க. மே மாதம் 27ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் நேரடியாக வந்து தங்கி கற்றுக்கொள்ளும் பயிற்சி பொள்ளாச்சி அருகே ஆழியாறு நடக்குதுங்க. ஒன்று சென்னைக்கு வாங்க, இல்லை ஆழியாருக்கு வாங்க. ஏப்ரல் மாதம் 22, 23 சென்னை, மே மாதம் 27, 28 ஆழியார். உலுஜி தியானம் நேரடியாக வந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் யார் வேணாலும் வரலாங்க. ஒரு அருமையான ஒரு எளிமையான சிறப்பான ஒரு பயிற்சி உலுஜி தியானம். வாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், பயன்படுங்கள். கண்டிப்பாக புக் பண்ணிட்டு வாங்க. பல பேருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான சந்தேகம் என்னென்னா, சாதாரண தியானத்துக்கும் உலுஜி தியானத்துக்கும் என்ன வித்தியாசம், நாங்கள் ஏன் வந்து உலுஜி தியானம் கற்றுக்கணும் அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க. அதாவதுங்க, பொதுவாக தியானம்னாவே கண்ணை மூடி தியானம் பண்ணணும், சத்தமில்லாத இடத்துல தியானம் பண்ணணும், உடம்பு அசைக்காமல் இருக்கணும்னு தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த உலுஜி தியானம் எப்படின்னா, நீங்கள் கண்ணை திறந்தும் பண்ணலாம், கண்ணை மூடியும் பண்ணலாம், உடம்பு அசைச்சிட்டே தியானம் பண்ணலாம், அசைக்காமையும் பண்ணலாம், சத்தம் இல்லாத இடத்துலையும் பண்ணலாம், பயங்கரமான சத்தம் இருக்கிற இடத்துலையும் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாங்க. அதாவது தியானம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் வேணும், அது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது சாதாரண தியானம். உலுஜி தியானம் என்னென்னா, அதுக்கெல்லாம் நேரங்காலம் இடம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் பண்ணலாம், அட் எனி காஸ்ட், எனி பிளேஸ். வித்தியாசமாக இருக்கும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பிரச்சனை வரும் பொழுது அங்கே சத்தமாக தாங்க இருக்கும். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அங்கே சமாளிக்கணும், அங்கே உடம்பு ஆட்டிகிட்ருப்போம், சத்தம் இருக்கும், கண்ணை திறந்துருப்போம். அப்போ எப்படி தியானம் பண்ணுறது? அப்போது கண்ணை திறந்து உடம்பை அசைத்து கொண்டிருக்கும் பொழுது, சத்தங்கள் இருக்கும் பொழுதே நீங்கள் தியானம் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா இதை விட என்னங்க வேணும்? அதனால் உலுஜியோட சிறப்பு என்னென்னா,
எந்த நேரத்துலையும் செய்யலாம், இப்படி வேணாலும் செய்யலாம். ஒரு அருமையான தியானங்க. இந்த அனுபவத்தை வந்து நான் என்னதான் வாயில் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நேரில் வந்து அந்த வகுப்பை கலந்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் வரும். அது இது வரைக்கும் கிடைக்காத அனுபவமாக இருக்கும். ஒவ்வொருவருத்துக்கும் ஒவ்வொன்று வரும். ஆனால் அனுபவிக்கும் பொழுது மட்டும்தான் உள்ளுஜி தியானத்தின் அருமை புரியும். எனவே வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். வாருங்கள், உளுஜி தியானம் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் 8220667120 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொண்டுட்டு கலந்துக்கங்க, புக் பண்ணிவிட்டு கலந்துக்கங்க. இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக anatomictherapy.org நீங்கள் ஆன்லைன் மூலமாக புக் பண்ணலாம். கண்டிப்பாக பதிவு செய்து விட்டுத்தான் வர வேண்டும். நண்பர்களே, உளுஜி தியானத்தில் பயன் அடைந்த நண்பர்கள் உங்களது அனுபவங்களை கமெண்ட்ஸ் நீங்கள் போடலாம். அதன் மூலமா மற்றவங்களுக்கு இதோட அருமை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த உளுஜி தியானத்தால் பயனடைந்த, அனுபவம் பெற்ற, நன்மை அடைந்த நபர்கள் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதன் மூலமா மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களே, மே மாதம் 5ஆம் தேதி புத்தரின் பிறந்த நாள், புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு ஒரு நாள் ஜூம் வீடியோ வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. விருப்பத்தொகை கட்டணம், அதாவது அன்னைக்கு காலையில் 10 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் ஒரு மணி நேரம் பேசுவேங்க. திரு வேதாஜி அவர்கள், உளுஜி தியானம் நடத்தும் வேதாஜி அவர்கள், பகவத் ஐயா அவர்கள், வாசியோகம் நேரு ஐயா அவர்கள், அஸ்ட்ராலஜி ஜோசியம் சத்யா அவர்கள் மற்றும் சிரிப்பானந்தா அவர்கள், இந்த 6 பேரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் அன்று முழுவதும் ஒரு நாள் ஜூம் வீடியோ வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு 5ஆம் தேதி சிறப்பு நிகழ்ச்சியாக வீடியோ மூலமாக காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நண்பர்கள், வாய்ப்புள்ளவங்க அதில் கலந்துக்கங்க. இதில் கலந்துக்கணும்னா anatomictherapy.org அல்லது ammi.com போய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணலாம். விருப்பத்தொகை உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணலாம். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சியாக நடத்தலான் இருக்கேங்க. அந்த நிகழ்வில் இந்த 6 பேரும் வச்சு சிறப்பாக பல விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வாருங்கள், புத்த பூர்ணிமாவை நாம் கொண்டாடுவோம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.